கேக்குனாலே வீட்டில் பண்ணாதாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் கோதுமை மாவில் வெல்லம் சேர்த்து செஞ்சு பார்த்துருக்கீங்களா? ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 3/4 கப் தட்டின வெல்லத்தை 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா கரை வச்சு எடுத்துக்கோங்க. கரைஞ்சதுக்கப்புறமா இதை நல்லா ஆறட்டும். இங்கே நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் கோதுமாவை போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் 1/2 கப் வெண்ணெய், 1/4 கப் தயிர், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெல்லம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறமா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதோடவே 1 கப் கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துட்டு 2 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது கலக்கும் போதே இதோட 1/2 கப் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பாலெல்லாம் சேர்த்து கலந்து எடுத்தீங்கன்னா கேக் பேட்டர் தயாராயிரும். இதோடவே நம்ம மாவுல கோட் பண்ணி வச்சிருக்க நட்ஸையும் சேர்க்கணும். மாவுல இந்த மாதிரி கோட் பண்ணிட்டு நீங்க நட்ஸை சேர்க்கும் போது கேக்ல நட்ஸ் அடியில செட் ஆகாம எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு நட்ஸ் இருக்கும். கேக் டின்ல பட்டர் போட்டு கிரீஸ் பண்ணிட்டு மாவு போட்டு டஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல கேக் பேட்டரை சேர்த்துட்டு 2 வாட்டி தட்டி எடுத்துக்கோங்க. மேல இன்னும் கொஞ்சம் நட்ஸ் சேர்க்கிறேன். இங்க கடாய் பாத்தீங்கன்னா மீடியம் ஹீட்ல 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிருக்கேன். இதுல ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக்கை வச்சிருங்க. மீடியம் ஃபிளேம்ல 25-30 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா கேக் சூப்பரா தயாராயிரும். நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா கட் பண்ணிருங்க. எந்த அளவுக்கு கலர் கொடுத்து வந்திருக்குன்னு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். இந்த கேக்கோட ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா வெள்ளத்தோட இந்த கோதுமை வெண்ணெய் நட்ஸோட சேர்ந்து சாப்பிடும்போது டேஸ்ட் அருமையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.